வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் மலையாள படமான 2018 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 2018 கேரள மக்களை ஏதோ ஒரு வழியில் ஒவ்வொருத்தரையும் பாதித்த வெள்ளப்பேரழிவை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட பெரும்பகுதி அறிவுக்குளம் கிராமத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெருக்கடி நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் அறிமுகப்படுத்துறாரு இயக்குனர். அதில் முக்கியமானவர் அனூப். அனூப் ராணுவத்தில் இருந்து ஓடி வந்துட்டு கிராமத்தில் கிண்டலும் கேலிக்கும் ஆளாகிறான். ராணுவத்துக்கு திரும்ப போகாமல் இருக்க எப்படியாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அங்கே அலைஞ்சிட்டு இருக்கான். இதுக்கிடையில் அந்த கிராமத்துக்கு புதுசாக வந்த ஸ்கூல் டீச்சர் மஞ்சுவை காதலிக்கிறான். இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் ஒரு போலாந்து ஜோடிக்கு டிரைவர் கம் டூரிஸ்ட் கைடா இருக்க கோஷி. அடுத்தது நிக்சன். சிறந்த மாடல் ஆகணும்னு ஆசைப்படுறவன் மீன்பிடி தொழில் ஈடுபட்டு இருக்க இவனோட அப்பா மாதச்சனுக்கும் மூத்த சகோதரன் ஜானிக்கும் இவன் தேர்ந்தெடுத்த தொழில் பிடிக்காம இவங்களுக்குள்ள அப்பப்போ உரசல் நடக்கும். அடுத்தது ஷாஜி. ஒரு பெண் குழந்தைக்கு அன்பான அப்பாவா ஆலப்புழையில இருக்கிற மாவட்ட அலுவலகத்துல வேலை செய்யறவன். அண்ணன் மரியா. இடுக்கி டேம் திறப்பையும் மாநிலத்தில் இருக்கிற வெள்ள நிலைமையும் கவர் பண்ற ஒரு டிவி சேனலில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவ. அடுத்து கல்ஃபில் வேலை செய்கிற ரமேஷன். தன் மனைவி அனு கூட விவாகரத்துக்கு போகிற அளவுக்கு பிரச்சனையில் இருக்கிறவன். இவனுடைய அம்மா கீழே விழுந்து மோசமாக அடிபட்டதுனால அவசரமாக கேரளாவுக்கு புறப்படுறான். கடைசியாக லாரி ஓட்டுற தமிழ்நாட்டுக்காரனான சேதுபதி. முல்லை பெரியார் பிரச்சனையால் கேரளக்காரங்களையே விரும்பாத ஆள். அந்த கடுமையான மழைப்பொழிவில் வெள்ளப்பெருக்கெடுத்து மக்கள் அவதிப்படும் அந்த துரதிருஷ்டமான இரவில் இந்த கதாபாத்திரங்களுக்கும் அவங்களை சுற்றி இருக்கிற மற்றவங்களோட எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகிறாங்கன்றதையும் தேவை ஏற்படும் போது சாதாரண மக்கள் எப்படி எதிர்பாராத ஹீரோக்களாக மாறுறாங்க என்பது தான் இந்த படத்தோட மீது பகுதி. மலையாள பட உலகில் பிக் பட்ஜெட் படம்லாம் அவ்வளவா கேள்விப்படாத ஒன்று. அதனால இயக்குனர் ஜூட் ஆண்டனி புத்திசாலியாக அவ்வளவா சிஜியை புகுத்தாம நடைமுறையில் எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்க முடிஞ்சதோ அதை ஃபிலிம் மேக்கிங் நுட்பத்தோட நாம் அவ்வளவா குறை சொல்ல முடியாதபடி அந்த பேரழிவை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. அதே சமயத்தில் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களோட நாமும் சேர்ந்து அந்த பயத்தையும் பதப்பதப்பையும் உணர வச்சிடறாரு. இதுக்கு பெரிய பக்கபலமா அகில் ஜார்ஜோட ஒளிப்பதிவும் நோபின் பாலோட பின்னணி இசையும். இதில் பாடல்கள் இருந்தும் கதையோட போக்கை எந்த வகையிலும் பாதிக்காத அளவு அமைஞ்சிருக்கு. முதல்ல படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்திலே ஜானி தன் அப்பாவையும் அவர் கூட இருக்கிறவங்களையும் கொந்தளிக்கிற நடுக்கடல்ல அதுவும் ஒரு பெரிய படகு இவங்க மேல மோதி இருக்க வேண்டிய தருணத்துல காப்பாற்றுற காட்சியை சொல்லணும். இந்த வெள்ளத்துல மக்களை காப்பாத்துறதுல பெரும் பங்கு வகிச்ச மீனவர்களுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. இன்னொரு காட்சி சதீஷும் அவன் குடும்பத்தாரும் வீட்டுக்குள்ள கழுத்தளவு தண்ணியில சிக்கி தவிக்கிறத சொல்லணும். ஒரு சுரங்கப்பாதை மூடி தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டா ஒரு மூச்சு திணற அவஸ்தை உண்டாகுமே, அந்த அவஸ்தையை நம்மையும் அனுபவிக்க வச்சு சீட்டு நீர்ல கொண்டு விட்டுறாரு இயக்குனர். இந்த பேரழிவு அம்சங்கள்ல அதிக கவனம் செலுத்தாம இந்த வெள்ளத்தினால ஏற்படுற சோகத்தையும் அதே சமயத்தில் இந்த கஷ்டத்தில் காப்பாற்றின பல ஹீரோக்களை பற்றிய தருணங்களை தான் அதிகம் காட்சிப்படுத்திருக்கிறது. இதனாலேயே இந்த படம் பல பேருடைய கவனத்திற்கு போயிருக்கு. ஆனால் அதுக்குன்னு எல்லா கதாபாத்திரங்களுக்குமே அதே வேலை கொடுக்கப்படல. அதுக்கு உதாரணம் ரமேஷனா வர வினீத் ஸ்ரீனிவாசன் மற்றும் கோஷியா வர அஜு வர்கேஸ். அதே மாதிரி டிவியில் ஒர்க் பண்ற அபர்ணா பாலமுரளிக்கும் செகண்ட் ஹாஃப்ல ஸ்கோப் இல்லாமல் போகுது. அதே நிலைதான் ஷாஜியா வர குஞ்சக்கா போப்பனுக்கும். மலையாள படம் வழக்கமாக தமிழ் ஆளுங்களை வில்லனா சித்தரிக்கிறது இன்னும் தொடருது. ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த தமிழ்காரன் இதில் கடைசியில் மனம் திறந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. நாம பெரும்பாலான காட்சிகளில் அவங்கள போலவே தவிப்போம், கண் கலங்குவோம், ஒருத்தர் காப்பாற்றப்பட்ட உடனே மகிழ்ச்சியில் சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரியான தருணங்களை சொல்லணும்னா மாதச்சனும் ஜானியும் மக்களை வெள்ளப்பகுதியிலிருந்து வெளியேற்றத்திற்கு பெருமுனைப்போடு இறங்குற காட்சி. அடுத்து அனுப்பும் அந்த மீட்பு விஷயத்துக்கு பொறுப்பேற்று பிரெக்னென்ட் லேடியை ஹெலிகாப்டரில் ஏற்றுறதும் வீட்டுக்குள்ள அடைஞ்சவங்களை காப்பாற்றி தன்னை சுற்றி இருக்கவங்களை பெருமைப்படுத்துறத சொல்லணும். ஒரு உண்மையான ராணுவ வீரன் எல்லையிலிருந்து சாதிச்சு கிடைக்கிற அதே மரியாதையும் கௌரவத்தையும் இந்த மாதிரி தருணங்களையும் அடைய முடியும்னு சொல்ல வருது. இந்த படத்தில் தாழ்வான பகுதியில் வசிக்கிற மக்களோட ஆற்றாமையை அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அழகாக காட்சிப்படுத்தப்படுது. பூமி வெப்பம் அடைகிறதுனால கரையோர பகுதிகளில் நீரளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. வழக்கத்தை விட உயரமாக எழும்புற அலைகள் மழைக்காலங்களில் வர வெள்ளப்பெருக்கெல்லாம் கஷ்டப்படுத்தினாலும் அது அவங்க வாழ்க்கையில் ஒரு இயல்பான விஷயமா மாறிக்கிறது சொல்ல வருது. இதில் வர எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆனால் அனுப்பா வர டொவினோ தோமஸுக்கு ஒரு பிரதானமான கதாபாத்திரம். அதை அவர் ரொம்ப சிறப்பாக செய்திருக்காரு. இவர் நிஜ வாழ்க்கையிலும் வெள்ளத்தின் போது உதவி பண்ணியிருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும். மாடலாக வர ஆசிப் அலியும் சரியான நேரத்தில் சேவையில் இறங்கி ஒரு பெண்ணோட சர்டிஃபிகேட்ஸை பத்திரமா எடுத்து கொடுத்து சிறப்பாக நடிச்சிருக்காரு. இவருக்கு அப்பாவா வர லாலும் சகோதரனா நரேனும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாத்திரத்தை புரிஞ்சு நடிச்சு கதைக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பெரிய விஷயம் என்னன்னா இந்த சோகத்தை அரசியலாக்க முயற்சிக்கவோ தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடவோ இல்லை ஒருத்தர் மேலே பழி சொல்லவோ முயலாம இன்னும் அதிகமான ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்திருக்காரு இயக்குனர். இருந்தாலும் இந்த சோகத்தை தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு முன்னோக்கு நிர்வாகத்துக்கு இல்லாத அங்கங்க சுட்டிக்காட்ட தயங்கல. இதுல கிளைமேக்ஸ் நெருங்கும் போது இழுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சில டெம்ப்ளேட்டான விஷயங்களை அங்கங்க கொடுத்திருந்தாலும் இதுல வர பல சம்பவங்க உங்களையும் மறந்து நீங்க உணர்ச்சி வசப்பட வைக்கிற படமா அமைஞ்சிருக்கு. அதனால இது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய படங்கள்ல ஒன்னா அமைது. சரி நண்பர்களே, இதே போல இன்னொரு பட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.